ஸ்ரீலங்காவின் பிரதான போக்குவரத்து சேவைகளில் ஒன்றான புகையிருத போக்குவரத்து சேவையை நடத்தி வரும் புகையிருத திணைக்களத்தில் பணியாற்றி வரும் புகையிரத ஓட்டுநர்கள் மற்றும் புகையிரத காவலர்கள் உட்பட கட்டுப்பாட்டாளர்கள் நேற்று முன்தினம் பதினோராம் தேதி இரவு முதல் பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தனர் முன்னறிவித்தல் இன்றி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணி புறக்கணிப்பு காரணமாக வெளி மாவட்டங்களிலிருந்து தலைநகர் கொழும்புக்கு நாளாந்தம் வந்து செல்லும் தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களின் லட்சக்கணக்கான பணியாளர்கள் உட்பட பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினர் பணி கணிப்பினை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் போக்குவரத்து அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா புகைய சாரதிகள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களுடன் அவசர கலந்துரையாடலையும் நேற்றைய தினம் நடத்தியிருந்தார் ஆனால் குறித்த கலந்துரையாடலின் போது அமைச்சினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பில் திருப்தியடையாத தொழிற்சங்கங்கள் பணி கணிப்பை கைவிட மறுத்திருந்தன இதனையடுத்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் செயலாளர் ரோஸ்டின் பெர்னாண்டோ புகைய தொழிற்சங்கங்களுடன் நடத்திய கலந்துரையாடலுக்கு அமைய பணி புறக்கணிப்பை கைவிட தீர்மானிக்கப்பட்டது இதற்கமைய நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் ஒரு சில புகையிரதங்களே சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட போதிலும் இன்று பிற்பகல் வரை வளமையான சேவைகளை நடத்த முடியாது போனதாக புகையிரத சேவைகள் கட்டுப்பாட்டறை அறிவித்துள்ளது எனினும் இன்று மாலைக்குள் அனைத்து புகையிரத பயணங்களும் வளமைக்கு திரும்பிவிடும் என்றும் அந்த அலுவலகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இதேவேளை முன்னறிவித்தல் இன்றி பணிபுரா கணிப்பில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக எச்சரித்துள்ள போக்குவரத்து துறை அமைச்சர் நிமான் ஸ்ரீபாலடி டி சில்வா இதற்கான சட்ட அனுமதி குறித்து சட்ட மாதிரிவரிடம் ஆலோசனை கோரியுள்ளதாகவும் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது